திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கிய ஏழு பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன இருவரின் உடலை மீட்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது பெண்டர் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிறு இரவு வரை இடைவிடாமல் தொடர் மழை பெய்தது இதனால் திருவண்ணாமலையில் அறுபத்தி எட்டு அடி உயர மகாதீபம் ஏற்றும் மலையின் நான்கு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மண் சரிவு ஏற்பட்டது அப்போது பெரிய பாராங்கற்கள் உச்சியில் இருந்த குடிசை வீடுகள் உள்ளிட்ட பல வீடுகளில் விழுந்ததால் சேரும் சகதியுமான மண் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது இதில் வாவோசி நகர் பதினோராவது தெருவில் ஏற்பட்ட மண் சரிவில் ஏழு பேர் இடிபாடுகளுக்குள் ஏழு பேரில் ஐந்து பேரின் உடல்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இரண்டு பேரின் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஆறாவது நபரின் உடல் இன்று மீட்கப்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் ஏழாவது நபரின் உடலும் மீட்கப்பட்டுள்ளது இன்று மீட்கப்பட்ட இருவரின் உடல்களும் வீட்டின் வாசல் அருகே கிடைத்தன மூன்று நாள் நடந்த மீட்பு பணியின் மூலம் இடிபாடுகளில் சிக்கிய ஏழு பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட உடல்கள் உடல் கூறாய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன